அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எஸ் பேங்க் பத்தின ஒரு சில முக்கிய இன்ஃபர்மேஷன் தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எஸ் பேங்க் வந்து எஃபிஓ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல நல்ல சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கூட ஆயிருந்தது. அதை தொடர்ந்து மூடிஸ் வந்து அந்த எஸ் பேங்க் நிறுவனத்தோட தர குறியீட்டு மதிப்பை வந்து அதாவது அதோட ரேட்டிங்கை வந்து அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க. இப்ப புரோக்கிங் ஃபார்ம்ஸ்ல அதாவது ரேட்டிங்ஸ் கொடுக்கக்கூடிய முக்கியமான நிறுவனங்கள்ல கிரிசில் வந்து பாத்தீங்கன்னா ரேட்டிங் ஏஜென்சி, அதுவும் முன்னணியான ரேட்டிங் ஏஜென்சியான கிரிசில் வந்து எஸ் பேங்கோட டெபாசிட்ஸ் அதாவது சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட் சிடி அப்படிங்கிற அந்த ரேட்டிங்கை வந்து பாத்தீங்கன்னா 82ல இருந்து 82 பிளஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எஸ் பேங்க்கு ஒரு சாதகமான செய்தி தான். கடந்த பல மாதங்களா மிகவும் சரிந்து கொண்டிருந்த எஸ் பேங்க் வந்து ஒரு இடத்துல ஸ்டெபிளைஸ் ஆகி திரும்ப ரிட்டர்ன் எடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த இடத்துல அது வந்து பெருசா ரிவர்ஸ் எடுக்கவே இல்லை. காரணம் ஃபண்டமெண்டல் ரொம்ப வீக்கா இருந்தது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டெக்னிக்கல்ஸ் வந்து என்னென்ன பாசிட்டிவ் பாயிண்ட் சொன்னாங்களோ அது எல்லாமே வந்து வீக்கா ஆச்சு. அந்த மாதிரி சூழ்நிலையில இப்ப வந்து இவங்களோட ஃபண்ட் ரைசிங், எஃபிஓ அனௌன்ஸ்மெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு சில செய்திகள் அண்ட் இவங்களோட முக்கியமான சில ஸ்டெப்ஸ் எடுக்கிறது எல்லாமே வந்து எஸ் பேங்க்கு சாதகமா இருக்கு. சோ இப்ப இந்த மாதிரி சாதகமாயிட்டு இருக்கிற விஷயத்துல கிரிசில் ரேட்டிங் ஏஜென்சி கிரிசில் வந்து எஸ் பேங்கோட ரேட்டிங் அப்கிரேட் பண்ணிருக்கிறது எஸ் பேங்க்கு ரொம்ப சாதகமான செய்திதான். இன்னும் எஸ் பேங்க் பத்தி முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்டண்டா ரிசீவ் பண்றதுக்கு நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. சோ இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ் பேங்க் வந்து 15.10 அப்படிங்கிற லெவல்ல ஓபன் ஆகி 15.40 வரைக்கும் ஹை போயிட்டு 14.90 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாம 3% வந்து ஓபனிங்ல இருந்து ஹை கொடுத்துருக்கு. க்ளோசிங்ல இருந்து கேப் அப்ல ஓபன் ஆன ஸ்டாக் வந்து ஸ்டில் ஒரு பாசிட்டிவ் மோட்ல தான் இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து எஸ் பேங்கோட சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் அவங்களோட டெபாசிட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிடி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத பொறுத்து, பேங்கோட ஃபண்டிங் அண்ட் லிக்விடிட்டி ப்ரொஃபைல் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கிறத பொறுத்து ரேட்டிங் ஏஜென்சி கிரிசில் வந்து எஸ் பேங்கோட ரேட்டிங் A2 அப்படிங்கிற கிரேட்ல இருந்து A2 பிளஸ்னு மாத்திருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டெபாசிட் பேசிஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கிறது, அதே மாதிரி கேபிட்டலும் ரைஸ் ஆயிட்டு இருக்கிறது கிராஜுவலா, இது எல்லாமே வந்து சாதகமா இருக்கிறதுனால கிரிசில் வந்து இந்த மாதிரி ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட சேர்ந்து சோ எஸ் பேங்க் பாத்தீங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு 50,000 crore வந்து ஸ்பெஷல் லிக்விடிட்டி ஃபெசிலிட்டி கொடுத்துருந்தாங்க. அதுல வந்து 35,000 crore வந்து August 18 அன்னைக்கு ரீபே பண்ணிருக்காங்க. அதுவும் சீக்கிரமாவே ரீபே பண்ணிருக்காங்க, ஏர்லியாவே பே பண்ணிருக்காங்க. இதுவுமே வந்து எஸ் பேங்க்கு ஒரு சாதகமான செய்தியா இருக்கு. தொடர்ந்து எஸ் பேங்கோட லிக்விடிட்டி இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கிறது வந்து எஸ் பேங்க்கு ஒரு ஃபேவரான நியூஸ் தான். சோ எல்சிஆர் 114.1% வந்து June 30th இம்ப்ரூவ் ஆயிருக்குங்க. மார்ச்ல 37%ஆ இருந்தது. இந்த எல்சிஆர் வந்து எஸ் பேங்க்ல இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கிறது ஒரு சாதகமான விஷயம்தான். ஸோ அக்கார்டிங் டு த நார்ம்ஸ், ஆர்பிஐயோட நார்ம்ஸ் வந்து பேங்க் வந்து எல்சிஆர் 80% மினிமம் மெயின்டைன் பண்ணணும். ஆக்சுவலா வந்து இவங்க 37%ஆ மார்ச்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தது, இப்போ அப்கிரேட் ஆகி 114.1% வந்து எஸ் பேங்கோட எல்சிஆர் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கிறது, லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கிறது எஸ் பேங்க்கு ஒரு சாதகமான செய்தி தான். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா எஸ் பேங்கோட டெபாசிட்ஸ் வந்து 1.17 trillion இருக்கு, இன்க்ளூடிங் சிடியோட சேர்த்து. ஸோ June 30th ஆக்சுவலா 1.05 trillion மார்ச்ல இருந்தது, 1.17 trillion வந்து எஸ் பேங்கோட டெபாசிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா கிரிசில் அப்டேட் பண்ணி எஸ் பேங்கோட ரேட்டிங்கை மாத்திருக்காங்க. இது வந்து எஸ் பேங்க்கு ஒரு சாதகமான செய்தி தான். ஸோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா எஸ் பேங்க் வந்து கடந்த 2019ல இருந்து மிகவும் ஒரு பெரிய சரிவடைஞ்சு இப்ப வந்து 15 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, 286 அப்படிங்கிற லெவல்ல இருந்து. இதோட ஹை வந்து பாத்தீங்க அப்படின்னா 404 crore 2018 ஆகஸ்ட்ல 404 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருந்த பங்கு தொடர்ந்து சரிஞ்சிருச்சு. ஸோ இப்ப இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு சாதகமான தகவல். இப்ப இந்த ஸ்டாக்கை நான் இன்வெஸ்ட் பண்றேன், பல்கா வாங்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பெரிய அட்வைஸ் கிடையாது. பட் இந்த ஸ்டாக் வந்து இந்த நியூஸ் ஒரு சின்ன ஸ்விங் ட்ரேடுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியா கிடைக்கலாம் வித் ஸ்டாப் லாஸ். ஸோ இன்ட்ராடேல ஸ்டாக்கோட ட்ரெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவா இருக்கு, பட் சப்போர்ட் கிட்ட இருக்கு. அட் த சேம் டைம் நீங்க ஸ்விங் ட்ரேட் பண்றீங்க எஸ் பேங்க்ல அப்படின்னா நீங்க வந்து 14
6.50 சப்போர்ட்டா வெச்சிட்டு எஸ் பேங்க்ல ஸ்விங் ட்ரேடிங்க ட்ரை பண்ணலாம். வாங்கி ஒரு சில நாட்கள் வைத்து விக்கலாம். மத்தபடி எஸ் பேங்க் வந்து இந்த இடத்துல ஃபண்ட் ஆவரேஜ் பண்றதுக்கோ பல்கா வாங்குறதுக்கோ நான் பெருசா அட்வைஸ் பண்ண மாட்டேன். சோ எஸ் பேங்கோட இந்த ஹாட்டான நியூஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இதே மாதிரி பல முக்கிய பயனுள்ள தகவல்களோட அடுத்தடுத்த வீடியோஸ்ல சந்திக்கிறேன். சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, ஒன்ஸ் அகைன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்டன்டா ரிசீவ் பண்ண சேனலோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. Thank you and have a good day.